திருமழிசையாழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவர். தை மாதம் மக நட்சத்திரத்தில் திருமாலின் ஆயுதங்களுள் ஒன்றான சக்கரத்தின் அம்சமாக திருமழிசை என்னும் ஊரில் பிறந்தவர். ஒருமுறை காஞ்சிபுரம் சென்ற ஆழ்வார் அங்குள்ள திருவெங்குடி திருத்தல பெருமாளுக்கு பல ஆண்டுகள் தொண்டாற்றி வந்தார். அங்கு ஆசிரமத்தை சுத்தம் செய்யும் மூதாட்டியின் விருப்பப்படி அவளுக்கு இளமை வரம் கொடுத்தார். தனக்கும் இளமை வரம் வேண்டும் என்று விருப்பப்பட்ட மன்னன் ஆழ்வாரின் சீடனான கழுகண்ணனிடம் தனக்கும் இளமை வரம் கேட்டான். ஆனால் எல்லோருக்கும் ஆழ்வார் வரம் தர மாட்டார் என கழுகண்ணன் கூறியதால் அவனை நாடு கடத்த மன்னன் உத்தரவிட்டார். இதையறிந்த ஆழ்வார் சீடனுடன் தானும் வெளியேற முடிவு செய்து காஞ்சி வரதராஜ பெருமாளிடம், நாங்கள் இல்லாத இடத்தில் உனக்கும் வேலை இல்லை, எனவே நீயும் எங்களுடன் வந்துவிடு என அழைத்தார். பெருமாளும் தன் பாம்பனையை சுருட்டி கொண்டு ஆழ்வாருடன் சென்றார். இதனால் இந்த பெருமாளுக்கு சொல் வண்ணம் செய்த பெருமாள் என்ற பெயர் வழங்கப்படுகிறது. அதன்பின் கும்பகோணம் வந்த ஆழ்வார் நீண்ட காலம் அங்கிருந்து பெருமாளுக்கு சேவை செய்து திருமடியை அடைந்தார். விரிவுரை: திருமழிசையில் பார்கவர் என்பவர் யாகம் புரிகையில் அவரது மனைவி கனகாங்கிக்கு தலை கை கால் உறுப்புகளின்றி ஓர் பிண்டமாக அவதரித்தார். இதனால் மனம் வருந்தி பெற்றோர் பிண்டத்தை ஒரு பெரும்பு தோற்றின் அடியில் விட்டுச் சென்றனர். பின்னர் திருமகளின் அருளால் எல்லா அவயவங்கள் பெற்று ஒரு குழந்தையானார். திருவாளன் என்பவன் நுரம்பு அறுக்க போனவிடத்தில் குழந்தை அழுகுரலை கேட்டு அதை எடுத்துக்கொண்டு வந்து தமது மனைவி பங்கைய செல்வியுடன் சேர்ந்து வளர்த்தார். அக்குழந்தைக்கு பசி தூக்கமின்றி இருந்தும் உடல் சிறிதும் தளரவில்லை. இந்த ஆச்சரியத்தை கேள்வியுற்று அருகில் இருந்த சிற்றூரில் இருந்து வந்த வயதான தம்பதியர் பால் கொடுத்தனர். அவர்களின் அன்பின் மிகுதியால் குழந்தை பால் குடிக்கத் தொடங்கியது. சிறிது காலம் கழித்து தனக்கு பால் கொடுத்த தம்பதியருக்கு கைமாறு செய்யும் பொருட்டு தனக்கு கொடுத்த பாலில் மீதியை உண்ணுமாறு செய்தார். அவ்வாறு உண்டபின் அவர்களுக்கு இளமை திரும்பியது. அவர்களுக்கு கணிகண்ணன் என்ற குழந்தை பிறந்தது. கணிகண்ணன் பின்னர் திருமழிசையாழ்வார் சீடரானார். இவர் சமணம், சாக்கியம், சைவம் முதலிய மதங்களை கற்று பின்னர் வைணவத்திற்கு வந்தார். இதை இவரே பின்வருமாறு பாடுகிறார்: சாக்கியம் கற்றோம், சமணம் கற்றோம், சங்கரனார் ஆக்கிய அகமநூல் ஆராய்ந்தோம், பாக்கியத்தால் வெங்கட்கரியனை சேர்ந்தோம் என்று பாடியுள்ளார். இவர் சிவபாக்கியர் என்ற பெயரில் சைவத்தை முதலில் பின்பற்றி பின்னர் வைணவம் தழுவினார் என்ற ஒரு வரலாறும் உண்டு. தமது சீடர் கணிகண்ணனுடன் சேர்ந்து காஞ்சிபுர திருவிக்காவில் உள்ள திருமாலுக்கு தொண்டு செய்து வந்தார். அவர்கள் குடிலை சுத்தம் செய்து வரும் வயதான கிழவிக்கு தன் யோக பலதாலே அனுப்பிரட்சிக்க விரும்பினார். கிழவிக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்க அவளும் தன் வயது முதிர்வினால் ஏற்பட்ட இயலாமையை நீக்குமாறு கேட்க ஆழ்வார் எப்போதும் இளமையாக இருக்கும்படி வரம் கொடுத்தார். பல காலம் சென்றாலும் இளமை குன்றாத அப்பெண்ணின் அழகில் மயங்கிய காஞ்சியை ஆண்ட பல்லவராயன் அவளை திருமணம் செய்து கொண்டான். பல காலம் சென்றாலும் தன் மனைவியின் மாறா இளமை கண்டு வியப்புற்ற அரசன் மனைவியிடம் வினவினான். அவள் ஆழ்வாரின் பெருமையை எடுத்துச் சொல்ல தனக்கும் இளமை கிடைக்க வேண்டும் என்று கணிகண்ணனிடம் சொல்ல அதற்கு அவர் அவ்வாறு செய்ய மாட்டார் என்று கூறினார். குறைந்தபட்சம் தன்னை பற்றி கவிதை பாடுமாறு சொல்ல அவர் நாராயணனை அன்றி எந்த நரனையும் பாடேன் என்று சொல்ல இதை கேட்டு கோபமுற்ற அரசன் கணிகண்ணனை நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டார். இதை கேள்வியுற்ற ஆழ்வார் தானும் நாட்டை விட்டு செல்வதாக முடிவு செய்து பெருமானிடம் பின்வருமாறு வேண்டினார். கணிகண்ணன் போகின்றான், காமர பொங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னாப்புலவனும் போகின்றேன், நீயுமுன்றன் பெண்ணாக பாய் சுருட்டிக்குள் என்று பாடினார். கணிகண்ணன் செல்கின்றான், நானும் செல்கிறேன், கட்சியில் இருக்கும் பெருமானே நீயும் இங்கு இருக்க வேண்டாம், நீ அதிசேஷனாகிய உன்னுடைய பாயை சுருட்டிக் கொண்டு எங்களுடன் கிளம்பி வா என்று விண்ணப்பித்தார். பெருமானும் அவ்வாறு சென்றார். அவர்கள் ஒரு நாள் இரவு தங்கியிருந்த இடம் ஓர் இரவு இருக்கை என்று அழைக்கப்பட்டு அப்பெயர் மறுவி ஓரிக்கை என்று இப்போது வழங்கப்படுகிறது.
இவ்விஷயத்தை கேள்வியுற்ற அரசன் தான் செய்த தவறை மன்னிக்குமாறு வேண்டி நாடு திரும்ப வேண்டிக் கொண்டார். திருமழிசையாழ்வாரும் திருமாலை நோக்கி கணிகண்ணன் போக்குழிந்தான். காமர பொங்கச்சி மணிவண்ணானி கிடக்க வேண்டும். துணிவுடைய சென்னாப்புலவனும் போக்குழிந்தேன். நீயமுன்றன் பெண்ணாக பாய்ப்படுத்துக்குள். கணிகண்ணன் திரும்புகிறான், நானும் திரும்புகிறேன். கட்சியில் பெருமானே நீயும் ஆதிசேஷனாகிய உன்னுடைய பாயை விரித்து படுத்துக் கொள்ள எங்களுடன் கிளம்பி வா என்று விண்ணப்பித்தார். திருமாலும் திரும்பினார். இப்படி ஆழ்வார் சொன்னபடி எல்லாம் செய்தமையால் பெருமான் சொன்ன வண்ணம் செய்த பெருமான் என்ற பெயர் பெற்றார். திருக்குழந்தையில் திருமழிசையாழ்வார் கும்பகோணம் சென்று ஆறாவமுதனை தரிசிக்கச் சென்றார். பெரும்புலியூர் என்னும் கிராமத்தில் ஒரு வீட்டின் திண்ணையில் சென்று அமர்ந்தார். அங்கு வேதம் ஓதிக்கொண்டிருந்த சில பிராமணர்கள் ஆழ்வார் வேதத்தை கேட்க தகுதியற்றவர் என்று கருதி ஓதுவதை நிறுத்தினர். இதை புரிந்து கொண்ட ஆழ்வார் அவ்விடத்தை விட்டு வெளியேறினார். அதன்பின் பிராமணர்கள் தாங்கள் விட்டவிடத்தை மறந்தனர். ஆழ்வார் ஒரு கருப்பு நெல்லை நகத்தால் கீறி வேத வாக்கியத்தை குறிப்பாலே உணர்த்தினார். பின் அவர்கள் ஆழ்வாரிடத்தில் மன்னிப்பு வேண்டினர். ஆழ்வாரின் பெருமையறிந்த சிலர் அவரை அங்கு நடந்த யாகசாலைக்கு அழைத்து சென்று மரியாதை செய்தனர். யாகசாலையில் இருந்த சிலர் இவர் வருகையை பொறுக்கவில்லை. இதனால் கோபமுற்ற ஆழ்வார் தன்னுள் அந்தர்யாமியாய் இருக்கும் கண்ணனை இவர்களுக்கு காட்டுமாறு பாடினார். அக்கரங்கள் அக்கரங்கள் என்றுமாவது என்பலோ, இக்குறும்பை நீக்கி என்னை ஈசனாக்கவல்லையேல் சக்கரம் கோல்கையனே சதங்கர் வாய் அடங்கிட உட்கிடந்த வண்ணமே புறம் புசிந்து காட்டிடை. இவர்கள் அறியாமையை போக்குவதற்கு பயன்படாமல் இருக்கும் உன் கைகள் இதற்கு சக்கரத்தை ஆயுதமாக கொண்ட திருமாலே, நீ கிடக்கும் கோலத்தை என்னுள்ளே தோன்றி உன்னை இவர்களுக்கு காட்டு. பெருமானும் இவருள்ளே தோன்றி அவர்களுக்கு தன்னை காட்டினார். ஆறாவமுதனை சென்று சேவித்த அவர் பக்தியால் பாடினார். நடந்த கால்கள் முந்தவோ நடுங்கு நால மேனமாய் இடந்தவை குலுங்கவோ விலங்கு மால் வரை சுரம் கடந்த கால் பறந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழு கேசனே குடந்தை ஆறாவமுதன். இப்பாடலில் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு என பாடிய போது ஆறாவமுதன் தன் சயன கோலத்தை விட்டு எழுந்திருக்க பதறிய ஆழ்வார் வாழு கேசனே என்று பாடினார். பிறகு அத்திரி மகரிஷி வசிஷ்டர் பார்க்கவர் போன்ற முனிவர்கள் பூமியில் தவமியற்ற எண்ணி தவமியற்றும் இடம் பகவான் விஷ்ணு மகிமையால் உலகிலேயே மிகச்சிறந்த தலமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினர். முனிவர்கள் அனைவரும் பிரம்மனிடம் சென்று தங்கள் எண்ணத்தை தெரிவித்தார்கள். பிரம்மன் திருமழிசை தலத்தை சுட்டிக்காட்டினான். ஆனால் முனிவர்கள் தேவனே, இது எந்த வகையில் உலகில் சிறந்த தலம் என்கிறீர்கள் என்று கேட்டார்கள். பிரம்ம தேவன் இந்த தலத்தை நிறுத்து காட்டிவிடுகிறேன் என்று ஒரு துலாக்கோலில் ஒரு தட்டில் மற்ற எல்லா தலங்களையும் வைத்து திருமழிசை தலத்தை மற்றொரு தட்டில் வைத்து எடை போட்டு காட்டினார். ஆச்சரியப்படும் விதத்தில் மற்ற எல்லா திருத்தலங்களையும் சேர்ந்த தட்டை விட கனத்தால் அதிகரித்து திருமழிசை தலம் இருந்த தட்டு மட்டும் கீழே தாழ்ந்து இத்தலத்தின் பெருமையை உயர்த்தி பிடித்தது. தேவர்கள் சந்தோஷ மிகுதியால், பிரம்மதேவனே, இந்த தலத்தையே நாங்கள் எங்கள் தவத்துக்கு ஏற்ற இடமென தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம் என்று சொல்லி பூரிப்படைந்தனர். இந்த தலமே மகிசாரண்யம் என்று பெயர் பெற்று பின்னர் திருமழிசை என்று பெயர் பெற்றது. பிரம்ம தேவன் இந்த தலத்தை துலாக்கோலில் எடை போட்டு இதன் பெருமையை உணர்த்திய செய்தியை திருக்கட்சி நம்பிகள் தம்முடைய ஒரு வெண்வா மூலம் சுட்டிக்காட்டுகிறார். உலகு மழிசைய முள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ் கோலால் தூக்க உலகுதன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானிர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது. அனைத்து திவ்ய தேசங்களை காட்டிலும் இந்த தலம் உயர்ந்தது என்று பிரம்மதேவன் காட்டினான் என்றால் அது அந்த மண்ணில் ஒரு மகானின் அவதாரம் நிகழப்போவதை காட்டத்தான் என்பது புரியும். அந்த பிள்ளை பெருமாளுக்கே மிக பிரியமான பிள்ளை. சொன்னதெல்லாம் பெருமாள் மனம் வந்து கேட்டு நடந்திருக்கிறார். பெருமாளே, உன் பயனாக பாய் சுருட்டிக்கொள் என்றால் பெருமாளும் சுருட்டி கொண்டு அவரோடு நடந்திருக்கிறார். பின்னர் பழையபடி பயனாக பாய் விரித்துக்கொள் என்றால் அவர் அந்த பிள்ளையின் சொற்படி கேட்டு
அப்படியே செய்திருக்கிறார். அப்படி படுத்துக் கொண்டிருந்த பெருமாளை பார்த்து ஓரிடத்தில், என்ன பெருமாளே நீர் அப்படியே படுத்துக் கொண்டிருக்கிறீரே என்று செல்லமாக கேட்க, அவரும் பிள்ளையின் சொல்லுக்காக எழுந்திருந்து அவருடன் பேசவும் செய்திருக்கிறார். இப்படியெல்லாம் மகிமைகளை நடத்தி காட்டிய அந்த பிள்ளைதான் திருமழிசை திருத்தலத்தில் அவதரித்து திருமழிசையாழ்வார். இனி விரிவான விளக்கம். பிரம்ம தேவன் மூலம் இந்த தலத்தின் சிறப்பை கேட்டறிந்த பார்க்கவர் முதலிய சில முனிவர்கள் அந்த தலத்தில் வந்து தவம் செய்யலாயினர். பார்க்கவ முனிவர் திருமாலை நோக்கி தீர்க்க சத்திர யாகம் புரிந்தார். அந்த நேரத்தில் தான் கந்தர்வ பெண்ணான அவருடைய மனைவியார் கருவுற்று தை திங்கள் மகம் நாளில் கிபி 7ஆம் நூற்றாண்டு இடைப்பகுதியில் ஒரு பிள்ளையை பெற்றார். முழுமையற்ற நிலையில் குழந்தை ஒன்று பிறந்தது. அதற்கு கை கால் போன்ற உறுப்புகள் இல்லாமல் இருந்ததால் அதை ஒரு மூங்கில் புதரில் விட்டுவிட்டு சென்று விட்டனர். அவர்கள் சென்ற பின்பு அன்னை மகாலட்சுமி ஐயன் விஷ்ணுவுடன் வந்து அக்குழந்தையை எடுத்து ஆசீர்வதித்து விட்டு சென்றனர். அவர்களின் அருளால் அக்குழந்தை ஞானமும் முழு வடிவமும் பெற்றது. அவரது வலது கால் கட்டை விரலில் கூடுதலான ஒரு கண்ணும் இருக்கும். திருவாளன் பங்கைய செல்வி அந்த பிள்ளையை பிரம்பு தொழில் புரியும் திருவாளன் என்பவன் பிரம்பு அறுத்து போவதற்காக அங்கே வந்தபோது கண்டான். குழந்தை ஒன்று அந்த பிரம்பு புதரில் அழுவதை கண்டதும் பரிவோடு அள்ளி எடுத்தான். பிள்ளையில்லாத தன்னுடைய குறையை தீர்ப்பதற்காகவே இறைவன் இக்குழந்தையை கொடுத்தருளியிருக்கிறான் என்று எண்ணி மகிழ்வோடு வீட்டுக்கு எடுத்துச் சென்றான். தன் மனைவியான பங்கையச் செல்வியிடம் குழந்தையை கொடுத்து அந்த குழந்தை கிடைத்த விவரத்தையும் கூறினான். பங்கையச் செல்வி தாய் உள்ள தவிப்போடு பால் புகட்ட முயன்றும் குழந்தை அப்பாலை குடிக்க மறுத்தது. அந்த அரியா பருவத்திலேயே உணவின் மீதான பற்றை துறந்தது. பங்கையச் செல்விக்கோ என்ன செய்வதென்று புரியவில்லை. அந்த குழந்தையோ வெகு நாள் வரை பால் உண்ணாமலும் சிறுநீர் கழிக்காமலும் அப்படியே இருந்து வந்தது. திருவாளனும் அவன் மனைவியும் மனம் வருந்தினர். அந்த குழந்தை பால் உண்ணவில்லையே தவிர அதன் மேனி சிறிதும் வாட்டமடையவில்லை. பூரண வளர்ச்சியோடு மேன்மேலும் பொலிவுற்றது. அதைக் கண்டு அவர்கள் இருவரும் பெரும் வியப்படைந்தார்கள். இந்த செய்தி ஊர் மக்களுக்கு பரவியது. அவர்கள் ஒவ்வொருவரும் வந்து அந்த குழந்தையை பார்த்துவிட்டு இது தெய்வக் குழந்தை என்று போற்றிச் சென்றார்கள். திருமழிசை இறைவன் அருளால் தோன்றிய அந்த குழந்தையை திருமழிசை பிரான் என்ற பெயராலேயே கூப்பிட்டு கொண்டாடினார்கள். ஒரு நாள் குழந்தை பாக்கியமற்ற வயது முதிர்ந்த தம்பதியர் வந்து அக்குழந்தையை கண்டனர். அவர்கள் பாலமது கொடுத்த போது அதை ஏற்றுக்கொண்டது அக்குழந்தை. இதைக் கண்ட பங்கைய செல்வி வியப்புற்றாள். தன் மார்பிலை சுரந்து பாலை குடிக்காமல் இவர்கள் கொண்டு வந்த பாலை குடிக்கிறதே, சரி எப்படியாவது உண்டால் சரி என்று எண்ணிய அவள் தன் கணவரிடம், இனி தினமும் அந்த பெரியவரை நம் குழந்தைக்கு பால் கொண்டு வந்து ஊட்டும்படி கேட்டுக்கொண்டாள். அவரும் அதற்கு இணங்கி அன்று முதல் நாள்தோறும் தன் வயதான மனைவியுடன் குழந்தைக்கு காய்ச்சிய பால் கொண்டு வந்து கொடுத்தார். குழந்தையும் புன்சிரிப்போடு பருகி மகிழ்ந்தது. தினமும் பால் காய்ச்சி சமர்ப்பித்துக் கொண்டிருந்த அந்த வயதான தம்பதியருக்கு பிள்ளையில்லா குறையை தீர்க்க திருவுள்ளம் பற்றியது அக்குழந்தை. எப்போதும் பால் முழுவதையும் அருந்திவிடும் அக்குழந்தை அன்று அந்த பாலை மீதம் வைத்துவிட்டது. நீங்களும் அருந்துங்கள் என்று சொல்வது போல் ஜாடை காட்டியது. அதை அருந்திவிட்டு அவர்களும் வீடு திரும்பினர். அந்த பாலின் சக்தியினால் அவர்கள் இருவருக்கும் வயோதிகம் நீங்கி வாலிபம் திரும்பியது. வாழ்க்கையில் இருவரும் இன்புற்றிருந்த சமயம் மனைவி கருவுற்றாள். தெய்வக் குழந்தையின் சக்தியால் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு கணிக்கண்ணன் என்று பெயரிட்டு மகிழ்ந்தனர். அந்த தம்பதியர் கணிக்கண்ணனை திருமழிசையார் முன்னிலையில் கொண்டு வந்துவிட அவரது கடாட்சத்திலே நல்ல அறிவை பெற்று அவருக்கு சிஷ்யன் ஆகி பாகவத நிஷ்டனாகி இருவரும் தோழர்களாக வளர்ந்து வந்தார்கள். கணிகண்ணன் வேதங்கள் சமய நூல்கள் அனைத்தும் நன்கு கற்றான். அவன் திருமழிசை ஆழ்வாரின் நெருங்கிய நண்பனாகவும் நாளடைவில் அவரையே குருவாகவும் ஏற்றுக்கொண்டான். முனி குமாரராகையால் திருமழிசையார் வயது 7 வந்தவுடனேயே ஐம்புலன் அடக்கி அஷ்டாங்க யோகம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அதற்கு இந்த உலகுக்கெல்லாம் மூலகாரணமான பரம்பொருள் யார் என்பதை
தெளிவாக தெரிந்து கொண்ட பிறகே அத்தகைய பரம்பொருளை தியானித்து யோக நிஷ்டையில் அமர வேண்டும் என்று எண்ணிய அவர், அதற்குரிய வழியை ஆராய எல்லா சமய நூல்களையும் தத்துவங்களையும் கண்டறிய எண்ணினார். அதன் அடிப்படையில் சாக்கியம் சமண மதங்களின் நூல்களை கற்றார். பின் அவற்றை விட்டு சைவ சமயத்தில் புகுந்து சைவம் தொடர்பான நூல்களை ஆராய்ந்தார். பிறகு உலகுக்கெல்லாம் மூலகாரணமான முழு முதற் பொருள் சிவபெருமானே என்று தீர்மானித்து சைவ சமய தத்துவங்களுக்கு ஓர் அவதார புருஷராகவும் மகானாகவும் விளங்கினார். ஞான ஒளியும் தெய்வீக அருளும் பெற்று யோகங்கள் பலவும் புரிந்து சித்தராக மாறிய திருமழிசை பிரான் சிவபெருமான் கோயில் கொண்டுள்ள திருத்தலங்களுக்கு சென்று விரிசடையில் பிறைசூடிய முக்கண்ணனை சேவித்தவாறே திருமயிலைக்கு வந்தார். அங்கே மவுன விரதம் மேற்கொண்டார். பேயாழ்வார் சந்திப்பு. திருமயிலையில் வைணவரான பேயாழ்வார் ஒரு பூந்தொலையில் தங்கியிருந்தார். திருமழிசையார் ஒரு மகாயோகி, மாமேதை, சைவர் என்று பேயாழ்வார் கேள்விப்பட்டிருந்தார். எனவே சிறப்பு வாய்ந்த திருமழிசையாருக்கு பரம்பொருளோடு இரண்டர கலக்கும் ஆத்மானுபவத்தை போதித்து அவரை சைவ சமயத்திலிருந்து வைணவத்துக்கு திருத்தி பணி கொள்ள எண்ணினார் பேயாழ்வார். அவர் திருமழிசையாரை நாடி சென்று சமயவாதம் செய்ய அழைத்தார். ஆனால் திருமழிசையாரோ மவுன விரதம் கை கொண்டிருந்ததால் அதற்கு இணங்கவில்லை. எனவே பேயாழ்வார் ஒரு யுக்தியை கையாண்டார். பேயாழ்வார் செடிகளை தலைகீழாக நட்டது திருமழிசையாரின் கண்களில் படும்படி ஓரிடத்தில் செடிகளை நடத் தொடங்கினார். ஆனால் வழக்கம் போல நடாமல் அவற்றின் வேர்களை வானத்தை நோக்கியும் இலைகள் பூமியில் பதியும் படியும் தலைகீழாக நட்டு வைத்தார். பேயாழ்வாரின் விசித்திரமான செய்கையை கண்ட திருமழிசையார் எள்ளி நகையாடினார். பேயாழ்வார் யோகியாரே ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார். நீர் செய்யும் பித்துக்கொண்ட செயலை கண்டால் யாவரும் சிரிக்கத்தான் செய்வார்கள் என்றார் திருமழிசையார். வித்து கொண்ட செயலை யாமோ செய்கிறோம், வித்தனை வழிபட்டு வெறும் சித்துக்களாலும் யோக வித்தைகளினாலுமே பரம்பொருளை அடைந்து விட முயலும் நீர்தான் பித்து பிடித்தவர் போல் செயல் புரிகிறீர். நான் செடி நடுவதைக் கண்டு வேதமையால் ஈழனம் செய்தே தவிர அதன் உட்பொருளை உம்மால் உணர முடியவில்லையே. நீரா மறுமையில் முக்தியனும் பேரின்பத்தை அடைவதற்குரிய வழியை உலக மக்களுக்கு எடுத்து காட்டப் போகிறீர் என்று கேட்டார் பேயாழ்வார். திகைப்பு மேலிட ஒன்றும் புரியாமல் அமர்ந்திருந்தார் திருமழிசை பிரான். பிறகு அவர் மாயனை வழிபடுபவரே செயலின் உட்பொருள்தான் யாதோ என்று கேட்டார். சிவயோகியாரே, யாம் செய்த செயல் உம் மனநிலையை குறிப்பதாகும். பிறகு அறுத்து முடியப்பட்ட கயிற்றில் புத்தல்கள் உள்ள ஓட்டை குடத்தை கட்டி நீர் எடுத்து அச்செடிகளுக்கு ஊற்ற முயன்றார். உம்முடைய மனம் சிறிது காலம் ஒரு மதத்தை சார்ந்திருந்தது. அதை விட்டு மற்றொரு மதத்தை பற்றிக் கொள்வதையே அருந்து முடிபோட்ட கயிறு குறிக்கிறது. இந்த ஓட்டை குடத்தில் முகக்கும் தண்ணீரெல்லாம் ஒழுகி ஓடிவிடும் அல்லவா? அதுபோலவே உம்முடைய மனத்தில் எவ்வித மத கொள்கையும் தத்துவ ஞானங்களும் நிலை கொள்ளாமல் பலவாறாக நீங்கி ஓடிவிடுகின்றன. செடிகளை தலைகீழாக நட்டது உலகத்துக்கு ஆதி அந்தம் தெரிந்து கொள்ளாமலே உண்மையான பரம்பொருளை அறிந்து விட்டதாக நினைத்து மயங்கி தலைகீழாக செல்லும் உன்னுடைய ஞான நிலையையே குறிப்பதாகும் என்றார் பேயாழ்வார். பின்னர் அனைத்துக்கும் மூல காரணமான பரம்பொருளின் தத்துவம் பற்றி இருவருக்கும் இடையே பலவித வாக்குவாதங்கள் நிகழ்ந்தன. மாலடியாரே, காணுதற்கரிய அந்த பரம்பொருளை நீர் கண்டீரோ என்று கேட்டார் திருமழிசையார். கண்டேன், என்னுள்ளேயும் கண்டேன், எனக்கு வெளியேயும் கண்டேன், நான்மறையுள்ளும் அவனை கண்டேன், அன்றலரும் மலரினுள்ளும் கண்டேன், வீசும் காற்றிலும் கண்டேன், மண்ணிலும் கண்டேன், வெண்ணிலும் கண்டேன், நாமங்கள் பல சொல்லி நாரணனாகி நிற்பதைக் கண்டேன் என்றார் பேயாழ்வார். சரி, அவன் எல்லாமாகி எங்குமாகி நின்றாலும் அவன் உருவை காண முடியுமா என்று கேட்டார் திருமழிசையார். அவன் உருவமற்றவன் என்றாலும் அவன் உருவமெடுப்பதையும் நான் கண்டேன். நாராயணனாகி நிற்கும் அவன் திருமினி அழகையும் கண்டேன். நிகழும் அருக்கன் நிறங்கண்டேன். அவன் கையில் பொன்னாழியும் வலம்புரி சங்கும் கண்டேன். அந்த மணிவண்ணன் குழலுதி மாடு மேய்ப்பதையும் கண்டேன். வாமனனாகி மாவலியிடம் மூவடி நிலம் தானம் கேட்பதையும் கண்டேன். பின் நெடுமாலாகி மூவுலகையும் ஈரடியால் அளந்து மூன்றாம் அடியாக மாவலியின் முடி மீது
திருவடி வைப்பதையும் கண்டேன். என் உள்ளத்துள்ளே ஒளிவிளக்கேற்றி வைத்த அந்த மாயனை நான் நாடி நாடி என் மனத்தினுள்ளே வசப்படுத்தினேன். அவன் என் உள்ள தாமரையில் புகுந்து நின்றான், இருந்தான், கிடந்தான். அவன் அடி சேர்ந்து வாழும் வகையையும் யானறிந்தேன் என்று பேயாழ்வார் உள்ளம் உருகி அவன் தரிசனம் கண்ட விதத்தை எடுத்துரைத்தார். இதை கேட்டுக் கொண்டிருந்த திருமழிசையாருக்கு மெய் சிலிர்த்தது. அனைத்துலகத்துக்கும் ஆதிமூலமான பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணரே என்பதை அவர் உணர்ந்தார். மேலும் பெருமான் உலகை உண்டு உமிழ்ந்த காரணத்தையும் விளக்கினார். கடல் அலைகள் எல்லாம் கடலிலே பிறந்து, அதாவது கடலிலிருந்தே பொங்கி எழுந்து கடைசியில் கடலினுள்ளேயே அடங்கி விடுவது போல் உலகில் தோன்றிய அனைத்தும் இறைவனாலேயே தோன்றி இறைவனுக்குள்ளேயே அடங்கி விடுகின்றன. இதை உலகுக்கு காட்டவே எம்பெருமான் உலகத்தை உண்டு உமிழ்ந்தான் என்று விளக்கமளித்தார் பேயாழ்வார். ஆத்மானுபவமாக நீங்கள் கண்ட பரம்பொருளை யானும் காண வழிகாட்ட வேண்டும் என்று பேயாழ்வாரை வேண்டிக் கொண்டார் திருமழிசையார். பர்ஞான பரபக்தியோடு பரம பக்தியின் மூலம் பரம்பொருளின் அருள் பெற்றால்தான் அந்த பரம்பொருளை காண முடியும் என்றார் பேயாழ்வார். உடனே திருமழிசையார் அவரை நோக்கி, என் மன இருளை போக்கி ஞானம் பெற அருள் செய்தேன், அதனால் நீரை எனக்கு குரு. இனி நான் திருமகள்நாதனின் திருமடி தாமரையையே பற்றுக்கோடாக கொள்வேன். அதற்குரிய தன்மையை எனக்கு நீரை கூறி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் பேயாழ்வார். திருமழிசையாருக்கு உபதேசித்தல் மனம் திருந்திய அவருக்கு பஞ்ச சம்ஸ்காரங்களோடு மந்த்ரா அர்த்தங்களையும் திருமழிசையார் செவியில் முறைப்படி உபதேசித்தார் பேயாழ்வார். ஸ்ரீமந்தாராயண மந்திரம் செவிகளில் பாய்ந்ததும் திருமழிசையார் பரம விஷ்ணு பக்தரானார். அத்திருமந்திர மகிமையால் ஸ்ரீமன் நாராயணனை தன் அகக்கண்களால் கண்டார். சிரத்தின் மீது ஆரம் உயர்த்தி கைதொழுது அநேக தண்டனிட்டு கண்களில் நீர் மல்க வெய்மறந்து பலவாறாக பாசுரங்களை பாடி பெருமானை துதித்தார் திருமழிசையார். அதை கண்டு பேரானந்தம் அடைந்த பேயாழ்வார் எம்பெருமானை சிந்தையிற் கொண்டு யோக நிஷ்டையில் ஆழ்ந்தார். திருமழிசையார் அக்காட்சியை கண்டு அகம் மகிழ்ந்து நின்றமெல்லாம் கசிந்துருகி பாடியாடினார். திருமால் அவருக்கு மதுநலம் தந்தார். பரம்பொருளான பரந்தாமன் தனக்கு காட்சி தந்த கருணை திறத்தை எண்ணி எண்ணி மகிழ்ந்தார் திருமழிசையார். சாக்கியம் கற்றோம், சமணம் கற்றோம், அச்சங்கரனார் ஆக்கிய அகமநூல் ஆராய்ந்தோம், பாக்கியத்தால் செங்கக் கரியானை சேர்ந்தியாம், தீதிலோம் எங்கட்கு அறியதொன்றும் இல் என்னும் திருமழிசையாரின் வெண்பாவின் மூலம் அவருடைய மனநிலையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். திருமழிசையில் யோகம். இந்த சம்பவத்துக்கு பிறகு திருமழிசையாழ்வார் பகவான் ஸ்ரீமந்த் நாராயணன் மீது இன்னிசை பாக்களை தீர்ந்தமிழில் புனையிலானார். திருவல்லிக்கேணிக்குச் சென்று மாலவனை மனத்தில் ஏந்தி யோகத்தில் ஆழ்ந்தார். பேயாழ்வாரின் கருத்துக்களில் மனத்தை பறிக்கொடுத்த திருமழிசையார் வைஷ்ணவத்தை மிகவும் பெருமையோடும் பொறிப்போடும் மனங்குளிர ஏற்றுக்கொண்டார். திருமழிசையாரும் அவரை வணங்கி விடை பெற்று திருமழிசைக்கு வந்து யோக நிலையில் நின்று திருமகள் கேழ்வனை தியானித்துக் கொண்டிருந்தார். சுதர்சனத்தின் அம்சமாய் அவதரித்த ஸ்ரீ வைஷ்ணவ பக்தரான அவர் சக்கரம் போன்று சுழன்று சுழன்று பல மதங்களில் உருண்டும் கிடந்தும் இறுதியில் ஸ்ரீமன்னாராயணன் திருவடி கமலம் கிடப்பதே மெய்யான பொருள் என்பதை மனதில் உறுதியாக கொண்டார். சிவ தரிசனம். அந்த நேரத்தில் அவருடைய பரம பக்தியை சோதிப்பது போல் உமையுரு பாகரான சிவனார் தம் தேவியோடு ரிஷப வாகனத்தில் சென்றார். உமாதேவி திருமழிசையாரை கண்டதும் யோகத்தில் அமர்ந்திருக்கும் அவருக்கு காட்சியளித்து நாம் அருள் புரிவோம் என்று கயிலையானிடம் கூறினாள். அதற்கு சிவபெருமான் உமையவளிடம், தேவி, அவர் நாராயணன் மீது பக்தி பூண்டவர். அவர் பாகவத அனுபவம் ஒன்றிலே லயித்திருக்க வேறொன்றையும் விரும்ப மாட்டார், நம்மையும் கவனிக்க மாட்டார் என்றார். ஆயினும் அவரை கண்டு செல்வதே தங்கள் திருவருளுக்கு இயற்றது என்று உமையவள் அவரை வற்புறுத்த திருமழிசையாரின் முன் காட்சியளித்தார். திருமழிசையாழ்வாரு உமையொரு வாகனை கண்ணெடுத்தும் பாராதிருந்தார். அதை உணர்ந்த சிவனார் கண்டும் காணாதவர் போல் திருமழிசையார் அருகில் சென்று, உமக்கு அருள் புரியவே யாம் இங்கு வந்தோம், எம்மை அலட்சியம் செய்யலாமா என்று கேட்டார். உம்மால் எனக்கு ஆக வேண்டிய பயன் என்ன, அதனாலே மௌனமாக இருக்கிறேன் என்றார் திருமழிசையார். ஏதாவது வரம் கேள்,
தருகிறோம் என்றார் சிவபெருமான். எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்றார் திருமழிசையார். நம்முடைய வருகை வேளாகாமல் ஏதாவது ஒரு வரத்தை கேள் என்று மீண்டும் சிவபெருமான் புன்சிரிப்போடு கூறினார். திருமழிசையாரும் புன்சிரிப்போடு, உம்மால் எனக்கு பரமபதம் தர முடிந்தால் அதையே வரமாகத் தாருங்கள் என்று கேட்டார். பரமபதத்தை அருளக்கூடியவன் பரந்தாமனான வைகுந்த நாதனே, ஆகையால் என்னால் தரக்கூடிய வேறு ஏதாவது வரத்தை கேளும் என்றார் பரமசிவன். பரமபதம் பெற பல தவங்கள் புரிய வேண்டும், அதற்கு எனக்கு அதிக ஆயுள் வேண்டும். எனவே இன்று சாக வேண்டியவர்களை நாளை சாகும்படி செய்ய உம்மால் முடியுமா என்று கேட்டார் திருமழிசையார். அது உயிர்களின் வினைப்படி நடக்கும் என்றார் சிவபெருமான். இதை கேட்டதும் எள்ளி நகையாடிய வண்ணம் அருகிலிருந்த ஒரு ஊசியை காட்டி, இதன் பின்னே இந்த நூல் வருகிறபடி செய்ய முடியுமா என்று கேட்டார். வலது திருவடிக்கண் இந்த எள்ளல் வார்த்தை கேட்டதும் மிகுந்த சினங்கொண்டார் சிவனார். முக்கண்ணனாகிய சிவபெருமான் தம் மூன்றாம் கண்ணான நெற்றிக் கண்ணை திறந்தார். அடுத்த கணம் அதிலிருந்து பெரும் நெருப்பு எழுந்து மூவுலகையும் சூழ்ந்தது. ஆனால் அந்நெருப்பால் திருமழிசையார் ஒரு சிறிதும் பாதிக்கப்படவில்லை. பதிலுக்கு திருமழிசையார் தம் யோக வலிமையால் வலது திருவடி கண்ணை ஏவினார். அதிலிருந்து நெருப்பு ஊழித்தை போல் பொங்கி எழுந்தது. மூவுலகையும் தாக்கி தகைக்கச் செய்தது. கங்கையை சடையில் தாங்கிய சிவபெருமானையும் அந்நெருப்பு சூழ்ந்தது. அதனால் இந்திராதி தேவர்கள் வைகுந்தம் சென்று பார்க்கடலில் பள்ளை கொண்டிருந்த திருமகள் நாதனை வணங்கி இந்தெருப்பிலிருந்து எம்மை காத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். திருமால் அந்த தேவர்களை நோக்கி, தேவர்களே கவலையை விடுங்கள், நாம் புஷ்கலாவர்த்தம் பொழிய செய்து அப்பெரு நெருப்பை அடக்குகிறோம் என்றார். அவ்வாறே புஷ்கலாவர்த்தம் என்னும் மேகத்தை அனுப்பினார். அம்மேகம் பெருமழையை பெய்வித்து பெருந்தீயை அணைத்தது. அதோடு பிரளய வெள்ளம் போல் பூமியெங்கும் நீர் நிறையலாயிற்று. ஆயினும் அதற்கு அஞ்சாதவராக திருமழிசையார் திருமகள் நாதனை மனத்தில் எண்ணியவாறு அப்பெரு வெள்ளத்தினிடையேயும் அசைவற்று அமர்ந்திருந்தார். பக்திசாரர், அவருடைய செயலை கண்ட சிவபெருமான் அவருடைய பரம பக்தியின் வலிமையை போற்றி புகழ்ந்து பக்திசாரர் என்னும் பட்டத்தை கொடுத்து தேவியோடு கயிலைக்கு சென்றார். திருமழிசையில் இவர் தங்கி இருந்தபோது பொய்கையாழ்வார், போதத்தாழ்வார், பேயாழ்வார் மூவரும் இவரை சந்தித்து அளவளாவி இவருடன் புறப்பட்டு திருவல்லிக்கேணி என்னும் திருப்பதியை அடைந்து அங்கே கோயில் கொண்டுள்ள எம்பெருமானை வணங்கி வழிபட்டார்கள். பொய்கையார் முதலிய மூவரும் இவருடன் சில நாள் இருந்து பிரிந்து சென்றார்கள். திருமழிசையாழ்வார் அத்திருப்பதியில் பல நாள் இருந்து இறைவன் திருவருளை எங்கும் பரப்பி காஞ்சியில் உள்ள பொய்கையாழ்வார் பிறந்த திருவேக்கா சென்று பொய்கையாழ்வாரை கண்டெடுத்த யதோகாரி சன்னதியில் தியான நிலையில் இருந்தார். திருவேக்காவில் பாம்பனை பள்ளி கொண்ட பெருமானிடம் பேரன்பு கொண்டு வழிபட்டு அவ்விடமே தங்கிவிட்டார். இவரிடம் பக்தி கொண்ட கணிகண்ணரும் பிரிவின்றி இவருக்கு தொண்டு செய்து உடன் உறைந்தார். திருமழிசை ஆழ்வார் திருமடிகளை சரணம்.